அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னு நினைக்கிறீங்க தாங்க உருளைக்கிழங்கு முட்டை ஆம்லேட் எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் கவனமா கேட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க ஆம்லேட்டுக்கு ஒரு முட்டைக்கு அரை உருளைக்கிழங்கு போதும் அரை உருளைக்கிழங்க நல்லா பொடுசு பொடுசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில கொஞ்சம் போது எண்ணெய் ஊற்றி பொடுசா கட் பண்ண உருளைக்கிழங்கு திளியோண்டு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு கப்பில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க வதக்கி வச்ச உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு பொடுசா நறுக்கின பச்சை மிளகா அரை வெங்காயத்தை பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையும் கருவேப்பிலையும் பொடுசா நறுக்கி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து முட்டையை நல்லா கலந்துட்டு அப்புறம் என்னங்க கலந்து வச்ச முட்டை கலவிய தோசை கலையில ஆம்லேட்டா ஊத்தி சாப்பிட வேண்டியதுதான் ஒரு தடவை உருளைக்கிழங்கு முட்டை ஆம்லேட் செஞ்சு சாப்பிடுங்க இனிமேட்டுக்கு நீங்க தான் செய்வீங்க சூப்பரா இருக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை